அட்டகாசமான சுவையோடு ஆரோக்கியத்தை காத்துடுங்க. சாரல் ஹனி ஆம்லா. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இப்பதான் சமீபமா சொல்லிருந்தோம் வைகை புயல் வடிவேல் அவர்களுடைய அடுத்தடுத்த இது என்னன்றது கமெண்ட்ல கேட்டேன். நேத்தான் சொல்லிருந்தோம் நினைக்கிறேன். சரி விடு, அது வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றி இன்னொரு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான ஒரு அப்டேட்டாக இருக்க போகுது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான், நம்ம ரெண்டு மூணு பேர்கிட்ட கதை கேட்டு ஓகே பண்ணி வச்சிருக்காரு. அதில் திருமுருகன் ஒருத்தர், டேரக்டர் சுராஜ் ஒருத்தர், அப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ 24 புலிகேசு அது தனி, அது வேற கதை. இப்போ அந்த சுராஜ் டைரெக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாருல, அது வந்து எதுக்கு வரப்போகுது அப்படின்னா, ஜி ஃபைவ்ல ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜி ஃபைவ் இதுக்காகவே எடுக்கப்படுறாங்க ப்ராஜெக்ட் தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ வந்து சுராஜ் வடிவேலு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நல்ல இது இருக்கு அப்பலேருந்தே. ஸோ வந்து அந்த ஒரு காம்பினேஷனில் தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். செப்டம்பர் அல்லது அக்டோபரில் இதுக்கான ஷூட்டிங் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கதை வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் நடக்கிற கதை அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹில் ஸ்டேஷன் அப்படின்றது அது ஊட்டியா, கொடைக்கானலா, ஏற்காடா, ஏலகிரியா, என்னவோ மூணாரா, அடுத்து எல்லாத்தையும் சொல்லு. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஹில் ஸ்டேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எங்கே அப்படின்றது நம்ம போக போக அப்டேட் பண்ணி சொல்லிடலாம். ஆனால் ஹில் ஸ்டேஷனில் நடக்கிற கதை, ஜி ஃபைவ், டைரக்டர் சுராஜ், வகை புயல் வடிவேலு, இவங்க தான் காம்பினேஷனில் தான் இந்த படம் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ யார் அப்படின்னு சொல்லி தான் இப்போ டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான வேலைகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த டிடெக்டிவ் நேசமணி அப்படின்ற இந்த டிடெக்டிவ் நேசமணின்ற போஸ்டர் வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ இது என்ன மாதிரியாக நடக்கிற கதை, ஹில் ஸ்டேஷனில் நடக்கிற கதை அப்படின்றனால இவருக்கான கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து கூடிய விரைவில் நம்ம அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்றது தான். பட் ஜி ஃபைக்கு பண்ணுறாங்க அப்படின்றது தான் உறுதியான தகவல். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், விக்ரம் படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு காரைக்குடியில் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம். மூணு பேரோட காம்பினேஷனோட 20th ஆரம்பிக்கிறாங்க. 20th அதாவது நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சுல்ல. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஆமாம்ப்பா, ஒரு நாள் இரண்டு நாள் தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, எதற்கும் துணிந்தவன் அங்கே இருக்கிறனால. ஸோ சூர்யா அவர்களுடைய ஷூட்டிங் அங்கே தானே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நிறைய படங்களும் அங்கே தான் எடுக்கிறனால, சிட்டின்னு வச்சிருக்கோம்ல. அதனால வந்துட்டு அவங்க படத்தோட ஷூட்டிங் ஏன்னா மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்க போறனால, ஸோ நிறைய ஆட்கள் அங்கே இருப்பாங்க. ஸோ விக்ரமுக்கும் அதே மாதிரி தான், ஈக்குவலாக வந்துட்டு ஆட்கள் இருப்பதுனால, ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு தான் எடுக்கணும், இல்லைனா இவங்க முடிச்சோன்னு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. க்ரௌடு சேரக்கூடாது, ஆமாம் க்ரௌடு சேரக்கூடாது அப்படின்ற, ஏன்னா எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் வந்துட்டு ஓ அண்டாங்க போய் எல்லாரும் இங்கே நம்ம இங்கே பார்த்துலாம் அப்படின்னு சொல்லி கோடம்பாக்கத்துக்கு படம் எடுக்கிற மாதிரி அங்கே எல்லாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்றனால, ஸோ இந்த ஒரு தகவல் சொல்லியிருக்காங்களாம். ஸோ ஒரு ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாள் தள்ளி போகிறதுக்கான இந்த வாரங்களில், அடுத்த வாரத்தில் ஆரம்பிச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அதிகபட்சம். ஏன்னா எதற்கும் துணிந்தவன் ஷூட்டிங்னு ரெண்டு நாளில் வந்துட்டு காரைக்குடி போர்ஷன்ஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது முடிஞ்சோடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற சுகாதாரத்துறை தெரியும். ஸோ முக்கியமான ஒரு கேரக்டரில் நம்ம பிக் பி இருக்கார்ல அமிதாப் பச்சன், அவரை இறக்கியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ ஏற்கனவே வந்து பிரபாஸ் படத்தில் வந்து கமிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது ஒன்று, அது தெலுங்கு படம். ஆனால் அது பேன் இண்டியா எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் ஆகுது, ஆனால் பேஸாக வந்து தெலுங்கு படம் அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து ஹிந்தி படம் தான். துல்கருக்கு ஏற்கனவே வந்து கார்வான், ஜோயா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹிந்தி படங்கள் நடிச்சிருக்காரு. இது மூணாவது முறையாக வந்து இந்த படம் வருது. இது ஹிந்தி படமாக இருந்தாலும் கூட பேன் இண்டியா ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுல எந்த இதுவும் கிடையாது. ஸோ துல்கர், அமிதாப் பச்சன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்றதான் வந்து இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மெகாஸ்டார் மம்முட்டி, அங்கே டாலிவுட்டில் மெகாஸ்டார் சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மெகாஸ்டார் சூப்பர் ஸ்டார்ஸுமே வந்து இவர் வந்து சீனியர். யார்? அமிதாப் பச்சன் சீனியர். ஸோ அதனால் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மரியாதை நிமித்தம் அப்படின்றது இருக்கும். அவங்களோட நடிக்கிறத ஒரு ப்ரௌடாகவே நினைப்பாங்க. அந்த வகையில் அமிதாப் பச்சன் துல்கரோட சேர்ந்து நடிக்கிறாரு அப்படின்றது தான் வந்து அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஹைலைட்டாக இருக்க போது. பொதுவாக பால்கியுடைய டைரக்ஷனுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க டீமு. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லரில் ஆமாம்மா, அவர் தான். அவரோட ஆரம்ப படத்துலேருந்து சீனிக்கம்லேருந்து இந்த இது வரைக்குமே எல்லாமே சினிமாட்டோகிராஃபி வந்து பி சி ஸ்ரீராம் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லரில் என்ன ஸ்பெஷலாக இருக்க போகுது, ஒருவேளை அப்பா பையனாக நடிக்கிறாங்களா அமிதாப் பச்சனும் துல்கர் சல்மானும் அப்படின்றது வந்து தெரியல. ஆனால் ஒரு முக்கியமான கேரக்டரில் தான் அவர் நடிக்கிறாரு அப்படின்றது. ஸோ வேறு யாரெல்லாம் ஆட் ஆகிறாங்க, ஒரு பேன் இண்டியா படம் அப்படின்றனால தமிழ்லேருந்து யாராவது அங்கே போகிறாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே தகவல் வர 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 அப்டேட் பண்ணிடலாம். வீட்டில் விசேஷங்க. ஆமாம்,
வீட்டில் விசேஷங்க. அந்த படத்தோட அப்டேட் பத்தி சொல்ல போறேன். ஏன்னா படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டவுட் இருந்துச்சுல. சரி, ஸோ இந்த வாரத்தில் வந்துட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஞாயிறு திங்கள் இல்லை அடுத்த வாரம் அந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய்ப்பு தான் வேற இல்லை. அந்த அந்த ஒரு நாட்கள்லப்பா கிட்டத்தட்ட இருக்கிறாங்களா, அஞ்சு நாளைக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அஞ்சு நாளைக்குள்ள படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க, ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, ஒரே ஸ்டெச்சில் படத்தை முடிக்கிறது தான் அவங்களுடைய பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30-40 நாட்களில் வந்துட்டு ஒரே ஷெடில். ஸோ கோயம்புத்தூரில் படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு போக போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 30-40 நாள் சொல்லியிருக்கோமா. ஸோ யாராக இருக்காங்க அப்படின்றத ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் பாலமல்லி இருக்காங்க, ஊர்வசி இருக்காங்க, சத்யராஜ் இருக்காங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி தான் வந்துட்டு மெயின் லீட் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதை போனி கபூர் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ படத்தில் வேறு யாரெல்லாம் ஆட் ஆகிறாங்க. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அதெல்லாம் ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்ச பிறகு தானே வரும். ஆமாம், அதான் அவரோட படத்தை பொறுத்தவரையில் வந்து ஒரு படம் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு ஹைப்லாம் கொடுக்க மாட்டோம். ஆனா போக போக ரிலீஸ் டைம்ல தான் ஒவ்வொன்னு வெளியே வரும் அப்படின்றத அவர் நிறைய இடங்கள்ல சொல்லிருக்காரு. ரீமேக் படம் அப்படின்றதுனால நம்மளே சில போட்டோ, அதாவது பதாயோ ரீமேக் அத சொல்லி பதாயோ ரீமேக் அங்க வந்துட்டு ஆயுஷ்மான் குரானா பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால இதுதான் வந்துட்டு எங்க வீட்டுல விசேஷம், வீட்டுல விசேஷங்க படத்துடைய அப்டேட். அடுத்ததா செல்ஃபி செக்மெண்ட், யாரு எங்க இருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு வரலாம். வணக்கம், சுதர்ஷன் என் பேர் இரஃபான், நான் ஸ்ரீலங்கா, நான் இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கேன். எனக்கு ரெண்டு அப்டேட் வேணும். செண்டில் கவுண்டமணி அண்ணன் ரெண்டு வர அப்டேட்டும் என்னென்னா, என்னென்ன படம் என்னென்ன நடிக்கிறாங்க, முக்கியமாக கவுண்டமணி அவங்களோட அப்டேட் கட்டையாக தந்துருங்கண்ணா. உங்கள் ரெண்டு பேரும் நான் ரொம்ப பிடிக்கண்ணா. நான் ரெகுலராக பார்க்குறது உங்களோட இன்பாக்ஸு சவுதி அரேபியில். சவுதி அரேபியா டைமுக்கு செட்டே 3:30 வரேண்ணா உங்களோட இன்பாக்ஸ் இமேஜஸ். நான் சில டைமில் பெஸ்ட்டாக லைக் போடுவேண்ணா உங்களோட இன்பாக்ஸுக்கு. இரஃபான் அவரோட நேட்டிவ் வந்து ஸ்ரீலங்கா, ஆனால் நான் சவுதி அரேபியாவில் இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு என்ன அப்டேட் கேட்டுருக்காருன்னா, கவுண்டமணி செந்தில் ஒரு மறக்க முடியாத காம்போ, இவங்க அடுத்தடுத்து என்ன படம் பண்ணுறாங்க, சேர்ந்து நடிக்கிறாங்களா தனியாக நடிக்கிறாங்களான்றதெல்லாம் கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, கவுண்டமணி அவர்கள் வந்து கடைசியாக அவர் 2016 ரெண்டு படம் அவர் நடிச்சு ரிலீஸ் ஆச்சு. ஒன்று வந்து வாய்மை அப்படின்னு ஒரு படம், இன்னொரு எனக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது அப்படின்னு ஒரு படம். அதுக்கப்புறம் இப்போ 5 ஆச்சு, எந்த படமும் அவர் வந்து நடிக்கலை. ஆனால் நிறைய டேரக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டருக்கு இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கதைகள்லாம் அவரை போய் ரீச் பண்ணி சொல்கிறதெல்லாம் உண்டு, அதுக்கு ட்ரை பண்ணுறதெல்லாம் உண்டு. ஆனால் அஃபிஷியலாக இப்போ அதுக்கப்புறம் எந்த படமும் அவர் வந்து கமிட் ஆகலை அப்படின்றது தான் ஒன்று. இன்னொன்று வந்து செந்தில், ஆக்டர் செந்தில் வந்து இப்போ நிறைய கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சமீபமாக பிளாக் ஷீப்புடைய 1000 ஜன்னல் வீடு அப்படின்ற இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருந்தார். அப்புறம் வெப்சீரிஸ் ஒன்று பண்ணியிருந்தார், திரவம் அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்து வந்து அவர் நடித்து ரிலீஸ் ஆகாமல் ரெடியாக இருக்க படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிடாயின் கருணை மனு அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தோடைய டேரக்டரு சுரேஷ் சங்கையா. சுரேஷ் சங்கையாவுடைய அடுத்த படம் அந்த படத்தை வந்து இவர் தான் லீடாக வச்சு ஒரு கதை வந்து பண்ணியிருக்காங்க. அதில் அந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த தியேட்டர் இதெல்லாம் இது இல்லாமல் இருக்கிறனால அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாம இருக்கு அப்படின்றது தான். சோ கிடாயன் கர்ணமணி டைரக்டர் சுரேஷ் சங்கையாவுடைய அடுத்த படத்துக்கு அடுத்த படம், ஏன்னா ரெண்டாவது படம் சத்திய சோதனை ஒரு படம் பண்ணாரு, அதுல தான் பிரேம்ஜி லீடு. மூணாவது படம் தான் செந்தில் நடிச்சிருக்க படம். அது மாதிரி இந்த அவருடைய ரெண்டு படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அதில் செந்தில் வந்து ஒரு படத்தை லீடாக பண்ணிருக்காரு அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்து இரஃபான் அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில். ஸோ இதே இந்த காம்பினேஷனை மறுபடியும் நம்ம ஸ்க்ரீனில் ஒன்றா பார்க்கணும் அப்படின்றதான் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ அது நடந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அது நடக்குதா இல்லை, கவுண்டமணி அவர்கள்ட்டருந்து அடுத்தடுத்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் இரஃபான் அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில். ஸோ இதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிற சினிமா அப்டேட்ஸ்க்கான கேள்விகளை செல்ஃபி வீடியோவாக எடுத்து கீழே திற அந்த நம்பருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்ககிட்ட விசாரிச்சு கூடிய விரைவில் அதுக்கான பதிலை நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ அடுத்த வந்துட்டு கமெண்ட் செக்ஷன். கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஹாரிஸ் ஜிப்ரானோட, ஆமாம் ஹாரிஸ் வந்துட்டு ஜிப்ரானோட அப்டேட்ஸ்லாம் கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 1 படங்கள் வந்துட்டு கையில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பல படங்கள் சைன் ஆகி வெளியே தெரியாமல் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, பகைவனுக்கு அருள்வாய் அப்படின்னு சொல்லி சசிகுமார் அவருடைய படம், டானாக்காரன் அப்படின்னு சொல்லி விக்ரம் பிரபு அவருடைய படம், அதுக்கப்புறம் இப்போ முடிஞ்சிருக்கிற கூகுள் குட்டப்பன் அந்த படம் ஒன்று பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆக போகிற கசரதவர பண்ணியிருக்காரு, அது வந்துட்டு சோனியில் ரிலீஸ் ஆக போகுது. அது தாண்டி வந்துட்டு ஷீரோ அப்படின்னு மகா பண்ணுறாரு அன்சிகா மோத்துவானி அந்த படம், அதுக்கப்புறம் ஷீரோ அப்படின்னு சொல்லி பண்றாங்கல்ல ஸோ அந்த படம் ஒன்று பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து ஆமாம் தேஜாவு பண்ணுறாரு, அதுக்கப்புறம் சர்க்குணம் அதர்வா பண்ணுறாங்களே இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன். ஸோ அந்த படம் ஒன்று பண்ணுறாரு, அதுக்கப்புறம் கொற்றவை பண்ணுறாரு, கொற்றவை பார்ட் 2 பண்ணுறாரு, கொற்றவை பார்ட் 3 பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல படம், தெலுங்கு படம் அந்த மாதிரி கல்யாணராம் நடிக்கிற ஒரு படம் வராது, அந்த ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய படங்கள் இருக்குப்பா, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதான் வந்துட்டு ஜிப்ரான் அவருடைய அப்டேட். ஸோ இதே மாதிரி உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்லையும் போஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நாங்கள்
தெளிவாக சொல்லிக்கணும் இன்பாக்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றோம். என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த வேர்டை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிக்கிறோம். சில விஷயங்கள் வந்துட்டு ஆமாம் பேசிகிட்டு இருக்கோம். மீடியா சர்க்கிளில் இருக்கிற ஆட்கள், ஸோ வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆட்கள் வந்துட்டு சொல்கிறத வச்சு நாங்கள் சொல்கிறோம். இன்னும் சில விஷயங்கள் வந்துட்டு சோசியல் மீடியாவில் சொல்கிறது பல்வேறு மக்களுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த தகவலையும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றக்காக நம்ம வந்து நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னா கன்ஃபார்ம் சோசியல் மீடியால இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கு, அதை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம், அதை நம்ம சொல்லலேன்னு சொல்லிருக்கூடாதுல, அதனால சோசியல் மீடியால இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஒன்னு சொல்லிருவோம். இன்னொன்னு, இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில விசாரிக்கும் போது சில தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லுவோம். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியாம இருக்க சொல்லல, இது எந்த அளவுக்கு உண்மை நடக்கும் அப்படின்றது தெரியல, பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சோ வந்துட்டு சில பேர் நம்ம கமெண்ட்ஸ்லயுமே சொல்றாங்க, ஏன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நீங்க பாட்டு சொல்றீங்களே, நாங்க அதே சொல்லி இருந்திருப்போம், மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கமல் சார் சொல்ற மாதிரி தான், இல்லை யாரும் ஆசைப்படலையா நடந்தா நல்லா தானே இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் எது என்ன தகவல்னாலும் இந்த இந்த கேட்டகரியில் கரெக்டாக நம்ம சொல்லியிருப்போம், அதனால் நாங்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள் தான் வந்து அதுக்கான இது. இன்றைக்கி கூட எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, சுதர்சன் ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருப்பார், வடிவேல் பண்ணுற படம் வந்துட்டு ஜி ஃபைவ்ல தான் கண்டிப்பாக பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அது வந்துட்டு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பிரத்யேகமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு கன்ஃபார்மாக தகவல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு நம்மளோட இன்பாக்ஸ் ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம், அதனால் அதையும் வந்துட்டு இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நாங்களும் சினிமா அப்டேட்ஸை சினிமா வட்டாரங்களில் விசாரிச்சு உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நன்றி. அட்டகாசமான சுவையோடு ஆரோக்கியத்தை காத்திடுங்க. சாரல் ஹனி ஆம்லா AVY30 டிஸ்கவுண்ட் பயன்படுத்தி 30% தள்ளுபடி பெற்றிடுங்கள். கண்டிஷன்ஸ் அப்ளை.